அஸ்லாம் அலைக்கம். இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், கரண்டடுப்பு. ஆமாம், கரண்டடுப்பு தான். அதாவது வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் தீர்ந்துச்சுன்னா எமர்ஜென்சி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாமல் இருக்கும்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுவோம். அது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இது வந்து இண்டக்ஷன் கிடையாது, இன்ஃபாரெட். அதாவது இண்டக்ஷனுக்கு இன்ஃபாரெட்க்கு என்ன வித்தியாசம் நம்ம வீட்டில் சொல்லுவோம். இந்த வீடியோவை அவசியம் வீட்டில் குக் பண்ணக்கூடிய ஆண்களும் பெண்களும் பாருங்கள். ஏன் ஆண்கள் சொல்லுவோம், ஆண்களும் நிறைய வீட்டில் குக் பண்ணுறாங்க, அதையும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறக்காக சொல்கிறேன். அவங்களும் பார்க்கட்டும், நீங்களும் பாருங்கள். இண்டக்ஷன் அடுப்பில் வந்து ஒரே சர்ஃபேஸ் இருக்கும். இண்டக்ஷன் அடுப்பில் ஒரே சர்ஃபேஸ் உள்ளது, மேக்னெட்டிக் கோட்டிங் உள்ளது மட்டும்தான் நம்ம குக் பண்ண முடியும். மற்ற எந்த பொருளும் குக் பண்ண முடியாது. அதேமாதிரி அது வந்து ஸ்பீடாக ஹீட் ஆகாது, நார்மலாக தான் ஆகும். இன்ஃப்ராட்டில் எப்படின்னா வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் சமமாக இருந்தாலும் சரி, கருவுடு அதாவது பொறிக்க சட்டி பார்த்துருப்பீங்க, பொறிக்கலாம் கருவுடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பானை பாட்டு சமையல் பானை, அது மண்பானை அலுமினிய பானை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் குக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் குக் டாப் இது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடாக வந்து ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைமர் செட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணால் கூட இதில் என்னென்னா வந்து ஹீட் நிற்கும். அதனால் வந்து சின்ன பிள்ளைங்க அதில் டச் பண்ணக்கூடாது. அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதிலே கை படம் போட்டிருப்பாங்க, கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அதே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது தேவை உள்ளவங்க தமிழ்நாட்டில் யாருக்கு வேணாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம இங்கேருந்து கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். இதோடய ப்ரைஸ் வந்து 1999 ரூபா, 2000 ரூபா வச்சுக்கோங்களேன். அனுப்புறதுக்குள்ளே கொரியர் சார்ஜ் தனி. நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிவிட்ருவோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி ஒன்லி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி. மற்ற எல்லா ஊருக்கும் வந்து பேமெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணி அனுப்பின பிறகு தான் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஷாட் பண்ண பிறகு தான் நாங்கள் இங்கே அனுப்பி வைப்போம். நல்ல ஒரு எஃபிஷியண்டாக உள்ளது, அதில் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இது நல்லா நேர்மை டிஸ்பிளே இருக்குது, மல்டி பவர் லெவல் ஃபங்க்ஷன், டைம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இருக்குது, அப் டு 9 லெவல் டெம்பரேச்சர் இருக்குது, ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன், கிறிஸ்டல் கிளாஸஸ், குயிக் ஹீட்டிங் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. இன்ஃபாரட் குக்கு 2200 சேவ்ஸ் எனர்ஜி, இதில் எல்லா வகையிலும் இருக்குது. நான் எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், குக் பண்ண தெரியும். நார்மலாக சொன்னால் தெரிஞ்சுக்கிறோம், பட் இருந்தாலும் இருந்தாலும் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. வாங்க அந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க டெமோ பார்த்துலாம். VT999 சூர்யா வெர்டிஸ் இன்ஃபாரட் ஸ்டவ். இது ஃப்ரெண்டில் வந்து வால்யூம் பண்ணுற மாதிரி டெம்பரேச்சராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட் பண்ணுறது, அதை ஃப்ரை பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பட்டன்ஸ் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, எல்லாமே ஃபெதர் டச் தான். இது இதை நம்ம ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டா போதும், கீழே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து என்ன டெம்பரேச்சரில் வேணுங்கிறது கேட்கும். நம்ம ஏதாவது இதை வந்து கிளிக் பண்ண வேண்டியது தான். இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஹாட் பாட் இருக்காதா, கிளிக் ஹாட் பால் பண்ண கொஞ்சம் 2200 நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரிடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேக்னெட்டிக் கோட்டிங் கொடுத்த பொருளை தான் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொறிங்க சட்டி மாதிரி பானை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அலுமினியம் எது வேணால் செக் பண்ணி பார்த்து அதை ஸ்பீடாக செக் பண்ணி கொடி தான். நான் ஒன்பது வேணால் காட்டுறேன் பாருங்கள். அதில் டெம்பரேச்சர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதில் அந்த கீழே ரெட் கலரில் தெரியும் நம்ம எல்லா மெட்டீரியலுமே இல்லை ஒரு அலுமினியமாக சில்வரு எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் வந்து சமமாக இருக்கணும், அரிசியில் கருவிடாக இருந்தால் கூட நல்லா ஒர்க் ஆகிடணும். இல்லை அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கேபிள் பாக்ஸ் வாங்கி போடுவீங்களா, அந்த பாக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது மெல்ட் ஆகிருந்த ஹீட் தாங்காது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நேரடியாக வந்து கிச்சனில் உள்ள ப்ளக்லேயே மாட்டிடுங்க. இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணால் கூட அந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் அப்படியே நிற்கும், அதனால் பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த அடுப்பு தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டில் அனுப்பிக்கிறோம்.